ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும், சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 11வது இடத்தை பெறுவது பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இது ஒரு பெண் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் சிம்மம் ராசிக்குரிய நட்சத்திரம். இது உடலில் முதுகெலும்பு இதயம் இந்த பாகங்களை ஆளுமை செய்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும்போது மோ டா டி டு இந்த எழுத்துகளிலும், தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது மோ மௌ இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கும் போது பூர நட்சத்திரத்தின் ஆதிக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் என்பதால் பார்ப்பவர்களை கவர்ந்திழுக்கும் கட்டழகு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அழகான ஆடை அணிகலன்களை அணிவதிலும் மிடுக்கான நடை நடப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. காம உணர்வு அதிகமாக இருப்பதால் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. பகட்டான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள். நல்ல அறிவும் அறிவு கூர்மையும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு. மற்றவர்களை அனுசரித்து சென்று அவர்களின் மனம் புண்படாதபடி நடந்து கொள்வார்கள் என்றாலும் கோபம் வந்துவிட்டால் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். யதார்த்த குணமும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களையும் பேசுவார்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களின் பேச்சாற்றலால் மனைவி பிள்ளைகளை மட்டுமில்லாமல் உற்றார் உறவினர்களையும் வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். மற்றவர்களுடைய நலத்துக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இளம் வயதில் நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாவதால் மனதில் எப்பொழுதும் ஒரு சோகம் இளையோடிக்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு. இயற்கை உணவுகளை விரும்பி சாப்பிடும் குணம் கொண்டவர்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பெற்ற பிள்ளைகளால் நல்ல பலன்களை அடைவார்கள் இவர்கள். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இவர்களுக்கு அமையும். 30 வயதுக்கு மேல் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வீடு வண்டி வாகனங்களை வாங்கி சேர்ப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சுக வாழ்க்கைக்கு பஞ்சம் இருக்காது இவர்களுக்கு. என்றாலும் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்வதால் சேமிப்பு இல்லாமல் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓயாமல் உழைப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும் இவர்களுக்கு. நடிப்பு துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு. அரசு உத்தியோகமோ சொந்த தொழிலோ எதிலும் சம்பாதிக்கும் யோகம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு. சுற்றுலாத்துறை, பொதுமக்கள் தொடர்பு துறை, வர்த்தகத்துறை போன்றவற்றில் வேலை செய்யும் ஆற்றல் உடையவர்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சிலர் புத்தக வியாபாரிகளாகவும், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனம் செய்யக்கூடியவராகவும், வாகனங்களுக்குரிய திரவியங்களை விற்பவராகவோ இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சூதாட்டத்திலும் எதிர்பாராத வகையில் பணவரவுகள் உண்டாகும் இவர்களுக்கு. கலை, இசை, அரசியல், ஆன்மீகம், ஆடல் பாடல் போன்ற துறைகளிலும் ஜொலிப்பார்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய வயதில் ஏற்பட்ட நோய்களால் பின்விளைவுகளை மத்திய வயதில், அதாவது நடுவயதில் சந்திப்பார்கள். சிற்றின்ப பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய்களும் தாக்கும் அபாயம் இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை வியாதியாலும் அவதிப்படும் வாய்ப்புகள் உண்டாகும். மின்சாரம் தாக்கும் அபாயமும் இருக்கிறது. மனநிலையில் பாதிப்புகளும் உண்டாகலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்.
இதற்கடுத்து இவர்களுக்கு உண்டாகக்கூடிய திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சுக்கிர திசை வரும். இந்த திசையின் மொத்த வருட காலங்கள் என்று பார்க்கும் பொழுது 20 வருடங்கள் என்றாலும், பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சுக்கிர திசாவின் காலங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளம் வயதில் சுக்கிர திசை வருவதால் சுக்கிரன் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைந்திருந்தால் சுக்கிர திசை காலகட்டங்களில் குடும்பத்தில் சுபிட்சம், ஆடை அணிகலன்களின் சேர்க்கை, உற்றார் உறவினர்களின் ஆதரவு, கல்வியில் முன்னேற்றம் போன்ற நல்ல பலன்களை அடைய முடியும். அதே சுக்கிரன் பலம் இழந்து இருந்தால் இளமை காலகட்ட வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உண்டாகும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் சூரிய திசையின் மொத்த காலகட்டங்கள் 6 வருடங்கள். இந்த திசை காலகட்டங்களில் சிறு சிறு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் என்றாலும், சூரியன் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் ஏற்றமும் மாற்றமும் முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதற்கடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய சந்திர திசையின் காலகட்டங்கள் 10 வருடங்கள். இந்த திசை காலகட்டங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் முன்னேற்றத்தில் தடையும் தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படும். அதனால் இந்த சந்திர திசையில் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கடுத்து நான்காவதாக வரும் ராகு பகவான் திசையின் காலகட்டங்கள் 18 வருடங்கள். இந்த திசை காலகட்டங்களில் முற்பாதியானது யோகத்தை கொடுத்தாலும் பிற்பாதியில் கண்டங்களை உண்டாக்கி உடல் உஷ்ணத்தையோ மாரகத்தையோ ஏற்படுத்தும். மிக மிக இந்த ராகு திசையில் கவனமாக இருக்க வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கான அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது, பூர நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் பலாமரம். இந்த பலாமரத்தை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நட்சத்திரத்தை மார்ச் மாதம் இரவு சுமார் 11 மணி அளவில் உச்சி வானத்தில் பார்க்க முடியும். அப்படி இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் நவகிரக சாந்தி செய்வது, நோயாளிகள் மருந்து எடுத்துக்கொள்வது, சித்திரம் வரைவது, வழக்குகளை எடுத்து வாதிடுவது, புது வீடு கட்ட ஆரம்பிப்பது, கிரகப்பிரவேசம் செய்வது, மொட்டை அடிப்பது, காது குத்துவது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது, புதிய வேலை தொழில் தொடங்குவது, குழந்தைக்கு பெயர் வைப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, இடம் வாங்குவது, விவசாய நிலங்களில் விதை விதைப்பது, அறுவடை செய்வது, இது போன்ற இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யலாம் இந்த பூரம் நட்சத்திரம் வரும் நாளில். இதற்கடுத்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும்போது, கும்பகோணம் மயிலாடுதுறை கல்லணை வழியில் கஞ்சனூரில் உள்ள அக்னீஸ்வரர் கற்பகாம்பியை அருள்வாளிக்கும் சுக்கிரனின் பரிகார ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது நல்லது. இதற்கடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருவாரூர் வழியில் நாவலூரில் உள்ள திருச்சேரை மாடா கோயிலில் எழுந்தருளியுள்ள பலாசவனநாதர் பெரிய நாயகி அருள்வாளிக்கும் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது நல்லது. இதற்கடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை திருக்கடையூர் வழியில் உள்ள ஆக்கூருக்கு வடக்கில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலச்சாங்காடு கோச்செங்காட்டு சோழன் கட்டிய மாடா கோயிலில் அருள்வாளிக்கும் சங்கருணா தேவேஸ்வரர் சவுந்தரநாயகி அருள்வாளிக்கும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலனை பெற முடியும் இந்த பூசம் அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதாவது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் உண்டாக சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது, சூரிய காயத்ரி மந்திரம், அனுமன் காயத்ரி மந்திரம். இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் 3 முறை யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சூரிய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது, ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத் யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத். அதாவது ஓம் பாஸ்கராய வித்மகே
மகாத் யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத். இதற்கடுத்து அனுமன் காயத்ரி மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயாத். அதாவது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயாத். இந்த இரண்டு மந்திரத்தையும் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு 3 முறை அதிகாலை அல்லது மாலை வேளையில் கண்டிப்பாக சொல்லி வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும். இதற்கடுத்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், திராட்டாதி நட்சத்திரம் போன்ற ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. அதாவது ஆணாக இருந்தால் இந்த பெண்களுக்குரிய நட்சத்திரக்காரர்களையும், பெண்ணாக இருந்தால் இந்த ஆண்களுக்குரிய நட்சத்திரக்காரர்களையும் திருமணம் செய்யக்கூடாது. மீறி திருமணம் செய்து வைக்கும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள், நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க. அப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிலைக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.